மதிப்புக்குரிய தமிழ் மக்களே, ஏற்றுமதி இறக்குமதி செய்வது எப்படி மற்றும் தொழில் சம்பந்தமான வீடியோக்களை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதில் இன்று ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் நடத்தும் நிறுவனங்களுக்கு மிகவும் உதவிகரமான ஒரு வெப்சைட்டை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். மத்திய அரசு டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கீழே இந்த போர்ட்டல் வந்து இயங்குது. இந்தியன் ட்ரேடு போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர்ட்டல்ல உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான நிறைய டேட்டாஸ், இதுல வந்து எந்தெந்த பொருள்கள்லாம் அரசாங்கம் ஏற்றுமதி செய்வதற்கு அனுமதி வழங்கியிருக்காங்க, எந்த பொருள்கள்லாம் வந்து தற்காலிகமா வந்து தடை செய்திருக்கிறாங்க, ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளுக்கு நம்முடைய அரசாங்கம் நிறைய மானியங்கள் வழங்குறாங்க, அந்த மானியங்களுக்கு வந்து பல திட்டத்தின் கீழ் வந்து வழங்குறாங்க, எந்தெந்த திட்டத்துல நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளுக்கு அந்த மானியம் இருக்கிறதா, இருந்தால் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ், நம்ம நாடு என்னென்ன ப்ராடக்ட்லாம் எந்தெந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க, அதே மாதிரி எந்தெந்த நாடுகளில் இருந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் இம்போர்ட் பண்றாங்க, அதனுடைய டேட்டாஸ், அது மட்டும் இல்லாமல் நாம் இறக்குமதி செய்யக்கூடிய பொருளுக்கு நம்ம நாட்டில் வந்து எவ்வளவு ஜிஎஸ்டி அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த போர்ட்டல நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுல பாத்தீங்கன்னா அரசாங்கம் அப்பப்போ வெளியிடக்கூடிய முக்கியமான முடிவுகள் எல்லாம் இதுல வந்து உடனே வந்து வெளியிடுவாங்க. அப்புறம் இந்தியா உலகளில் நடக்கக்கூடிய ட்ரேட் ஷோஸ் மெசேஜஸ் எல்லாமே இதுல நீங்க பார்க்க முடியும். இப்போ இந்த வெப்சைட்ல ரெண்டு முறையில நீங்க வந்து பொருட்கள் பத்தின டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். ஒன்னு வந்து HS கோடு, இதை கொடுத்து நீங்க பார்க்கலாம். இன்னொன்னு டிஸ்கிரிப்ஷன், பொருளுடைய பேரை கொடுத்தும் நீங்க வந்து சர்ச் பண்ணலாம். அதாவது HS கோடுங்கிறது ஒரு பொருளுக்கு நான் பெயர் வச்சிருக்கோம், அது எண் வடிவிலான பெயர் தான் வந்து HS கோடு. இந்த HS கோடு அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம், பார்த்துட்டு இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் விளக்கமா புரியும். தற்பொழுது வந்து சிம்பிளா HS கோடுங்கிறது ஒரு பொருளுடைய பெயருக்கு பதிலா எண் வடிவிலான ஒரு பெயர், இது வந்து உலக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏற்றுமதி இறக்குமதியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கோட் ஆகும். இதுல நம்ம உதாரணமா நம்ம நாட்டில இருந்து வெங்காயம் வந்து பெருமளவில் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு, அது சம்பந்தமான தகவல்களை நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். ITC HS கோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு ஃப்ரெஷ் ரெட் ஆனியன் உடைய HS கோடை அதுல போடுவோம். அதோட HS கோடு வந்து 07-03-10, இதான் வந்து HS கோடு. இப்ப ஃபைண்ட் கொடுப்போம். இதுல போயிட்டீங்கன்னா அதாவது வந்து HS கோட்ல உலக அளவில் வந்து பயன்படுத்தக்கூடிய வந்து மொத்தம் 6 டிஜிட். இந்த 6 டிஜிட் வந்து எல்லா நாடுகளுக்கும், உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் காமனா இருக்கும். சில நாடுகள் 8 டிஜிட், 10 டிஜிட், இப்படி அந்த நாடுகளுக்கு ஏற்ப ப்ராடக்ட் வைஸ் வந்து மீதி இருக்கக்கூடிய அந்த டிஜிட் வந்து மாறும். நம்ம இந்தியாவில வந்து 8 டிஜிட் HS கோடு வந்து பயன்படுத்துறாங்க, உலக அளவில் வந்து இந்த 6 டிஜிட் தான் வந்து காமன். பாருங்க இதுல இந்த HS கோட்ல வந்து என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குங்கிறது நிறைய உங்களுக்கு கொடுத்துட்டே வராங்க. இல்ல நம்ம சில்டு ஆனியன் அப்படிங்கிற கேட்டகரிஸ் போயிட்டு இங்க வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுப்போம். கொடுத்தீங்கன்னா இதுல அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 2 நம்பரை வந்து நம்ம இதுல வந்து ஆட் பண்ணலாம். அதாவது இந்தியாவில வந்து ஃப்ரெஷ் ரெட் ஆனியனுடைய HS கோடு வந்து 07-03-10-10-10, இதான் வந்து ஃப்ரெஷ் ரெட் ஆனியனுடைய HS கோடு. இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல போனீங்கன்னா இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய டாப் 25 கண்ட்ரீஸ் உடைய நேமோட உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய போறீங்க அப்படிங்கிற டீட்டெயில நீங்க இதுல கிளிக் பண்ணலாம். இப்ப நம்ம பங்களாதேஷ், சைனா, இந்தோனேஷியா, மலேசியா, ஸ்ரீலங்கா, நீங்க வந்து அதிகபட்சமா வந்து 5 நாடுகள் வரலாம் இதுல வந்து தரவுகளை கொடுத்து நீங்க வந்து சர்ச் பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க இதுல அதுக்கு மேல நாடுகளை ஒரே டைம்ல வந்து தேட முடியாது, அதான் வந்து இங்க சொல்லுது. இப்ப இந்த 5 நாடுகளுடைய நம்ம கிளிக் பண்ணிட்டு நெஸ்ட்னு கொடுங்க. நெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்க பங்களாதேஷ்ல ஆனியன்ல வந்து நிறைய HS கோட் இருக்கு. ஆனியன்ல வந்து வேல்யூ ஆர்டர் பண்றோம் இல்லைங்களா, ட்ரை ஆனியன், அந்த மதிப்பு கூட்டப்பட்ட ஆனியனுடைய பொருளுடைய வடிவத்திற்கு ஏற்ப HS கோடு வந்து மாறும். அதுல நீங்க எந்த HS கோடு டேட்டா வேணுமோ அதை நீங்க இதில் கிளிக் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல வந்து 8 டிஜிட் இருக்கும், அதே பாத்தீங்கன்னா சைனால வந்து 10 டிஜிட் இருக்கும், இந்தோனேஷியாவில 8 டிஜிட் இருக்கும், மலேசியாவில வந்து 10 டிஜிட் இருக்கும், ஸ்ரீலங்காவில HS கோடு பாத்தீங்கன்னா 8 டிஜிட் இருக்கும். இப்படி அந்த 6 டிஜிட் வந்து எல்லா நாடுகளுக்கும் காமன். அதுக்கப்புறம் வரக்கூடிய கோடு வந்து அந்த நாட்டினுடைய பொருளினுடைய ப்ராடக்ட் தகுந்த மாதிரி வேறுபட்டு இருக்கும். இதுல நம்ம போயிட்டு பங்களாதேஷ்ல இதை கிளிக் பண்ணுவோம். ஸ்ரீலங்காவுக்கு இந்த நம்பரை, மலேசியாவுக்கு, இந்தோனேஷியாவுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்தியாவானது உலக இருக்கக்கூடிய நாடுகளோட வந்து நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க.
இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் அடிப்படையில நம்ம சில பொருளை ஏற்றுமதி செய்யும் போது அந்த நாடுகள்ல இம்போர்ட் டியூட்டி வந்து குறைவா இருக்கும், இன்னொன்னு வந்து இம்போர்ட் டியூட்டி இல்லாம கூட இருக்கும். அந்த கேட்டகரி நம்மளோட அனுப்பக்கூடிய பொருளுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் இது வந்து கொடுத்திருக்காங்க. இங்க வந்து ஆயனுக்கு வந்து பங்களாதேஷுக்கு வந்து இந்த ஆசியா பசிபிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் டிராஃபிங்கிறது வந்து நோ ப்ரிஃபரபிள், அதாவது வந்து எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவிலிருந்து இந்தோனேஷியா வெங்காயம் இறக்குமதி செய்யும்போது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இம்போர்ட் டியூட்டி அதாவது ப்ரிஃபரபிளா இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இது கொடுத்திருக்காங்க. மலேசியா, ஸ்ரீலங்கா, இப்ப பாருங்க ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவில இருந்து ஆணி இம்போர்ட் பண்ணிச்சுன்னா மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் டிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. இதன் அடிப்படையில வந்து இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஆணினுக்கெல்லாம் வந்து 5% தான் வந்து ஒரு கிலோவுக்கு இம்போர்ட் டியூட்டி வந்து அவங்களால வரி விதிக்க முடியும். அதே மற்ற நாடுகளிலிருந்து வந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருளுக்கு வந்து இந்த வரி விகிதம் வந்து அந்த நாட்டில் வந்து மாறுபடும். இது மாதிரி இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் அடிப்படையில நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளுக்கு அந்த நாடுகள்ல சலுகைகள் இருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ள முடியும். இது மூலியமா நீங்க அனுப்பக்கூடிய பொருளுக்கு நீங்க ஒரு சர்டிபிகேட் வந்து எடுத்து நீங்க இறக்குமதி செய்யக்கூடிய பையருக்கு டாக்குமெண்ட்ஸோட அனுப்பணும். அப்படி அனுப்புனீங்கன்னா அந்த பையர் வந்து அந்த நாட்டில் இறக்குமதியினுடைய சலுகையை வந்து பெற முடியும். அதனால அந்த பொருளுக்கெல்லாம் அந்த இறக்குமதி சலுகைகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க இதுல போய் எக்ஸ்போர்ட் பாலிசின்னு ஒன்று இருக்கும், இதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம நாடு வந்து இந்த பொருளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பாலிசிகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏற்றுமதி செய்யலாமா, தடை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வெங்காயம் வந்து நம்ம நாட்டிலே விலை அதிகமாக இருக்கு, நம்ம தொடர்ந்து ஏற்றுமதி செஞ்சிட்டுனா நம்ம நாட்டில் விலை அதிகமாகிடும். அப்போ நம்ம நாட்டு மக்களுக்கு பொருட்கள் கிடைப்பது அரிதாகி விடுங்கிற காரணத்தினால 29/9/2019 அன்று நம்ம நாடு வந்து வெங்காய ஏற்றுமதியை வந்து தடை செஞ்சிருக்காங்க. அந்த டீடைல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த தடை வந்து குறிப்பிட்ட நாள் இருக்கும், அப்புறம் வெங்காயத்தினுடைய விளைச்சல் அதிகரிக்கும் போது இந்த தடையை வந்து மத்திய அரசானது விலக்கிடுவாங்க. அது பட்டின டீடைல் வந்து இந்த வெப்சைட்ல உங்களுக்கு போடுவாங்க. இதை நீங்க பாக்குறது மூலியமா நம்ம சொல்லக்கூடிய பொருளுக்கு வந்து அந்த நாடுகளில் வந்து இந்த டேட்டாவை பயன்படுத்தி நீங்க அனுப்பக்கூடிய பொருள் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற டீடைல்ஸ தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எக்ஸ்போர்ட் பாலிசியை பத்தி பார்த்தோம். டியூட்டி டிராபேக், இதே ஆணையின் வந்து நீங்க வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும்போது நம்ம நாட்டில் வந்து இம்போர்ட் டியூட்டி விதிப்பாங்க. இப்ப நம்ம நாட்டில் விளைச்சல் குறைவா இருக்க சமயத்துல விலை அதிகமா இருக்க சமயங்கள்ல சில நேரங்களில் ஆணையின் இம்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட நாடுகளில் இருந்து ஏதாவது டியூட்டி டிராபேக் இருக்கா அப்படிங்கறது நீங்க மூலமா தெரிஞ்சுக்க முடியும். இந்த டியூட்டி டிராபேக் ரேட் வந்து 0.15 கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி வந்து நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளுக்கு மத்திய அரசானது இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம் ஆன் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து எலிஜிபிளா அப்படிங்கிறதுக்காக இருக்கு. இதுல வந்து MSME செக்டர்ன் கீழே வந்து 5% வந்து மேனுபேக்சரிங் பண்ணுங்கள் இருக்கு, ஆனா மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து இந்த பெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் வாங்கக்கூடிய லோனுக்கு வந்து வட்டி சலுகை. அடுத்தது வந்து MEIS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த MEIS ஸ்கீம் கீழே வந்து மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்டர்ஸுக்கு வந்து நிறைய மானியங்கள் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளுக்கு இருக்கா இருந்தால் எவ்வளவு ரேஷியோங்கிறத நம்ம இது வழியா தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து எந்தெந்த நாடு கூட ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இங்க போய் ட்ரேட் அக்ரிமெண்ட்ல கிளிக் பண்ணிட்டு என்னென்ன ட்ரேட் அக்ரிமெண்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க பாருங்க. ஆசியான் அமைப்புன்னு சொல்லிட்டு அமைப்புகள் இருக்கு இல்லையா, நம்ம நாடுகள் கூட அவங்க கூட செய்து கொண்ட அக்ரிமெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க ஓய்வா இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து ஆசியா பசிபிக் ட்ரேட் அக்ரிமெண்ட், இதை பத்தி பார்த்தோம்னா இதுல உங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட்ல என்னென்ன வந்து சொல்லியிருக்காங்க அதை பத்தி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இங்க பாருங்க இதை கிளிக் பண்ணும்போது இது மாதிரி எக்கச்சக்கமான அக்ரிமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஓய்வா இருக்கும்போது படித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம இந்தியா நீங்க ப்ராடக்ட் வைஸா வந்து இப்போ இந்த ஒவ்வொரு நாடுகளுக்கும் இந்தியாவானது என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி செய்யுது அது முதலில் இருக்கக்கூடிய 25 பொருளினுடைய உங்களுக்கு வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம செலக்ஷன் பண்ணக்கூடிய பொருள் இதுல வருதா அப்படின்னு கூட நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாடுகள் இந்தியாவோட எந்த மாதிரியான இம்போர்ட் பாலிசியை கடைபிடிக்கிறாங்க, அந்த நாடுகளுக்கு கூட நம்ம மொத்தமா செய்த வணிகத்தினுடைய ட்ரேடு புள்ளி விவரங்களை வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம சிங்கப்பூர்ல போயிட்டு இதுல எல்லாத்துக்குமே நீங்க ஹஜ்ஜஸ் கோடு தெரிஞ்சதுன்னா நீங்க உங்களுக்கு மிகவும் எளிதா இருக்கும். அதனால நீங்க செய்யக்கூடிய பொருளுடைய ஹஜ்ஜஸ் கோடை முதல்ல தெரிஞ்சுட்டு இதுல சர்ச் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரெஷ் ரெட் ஆனியனை பத்தி பார்ப்போம். உங்களுடைய ஹஜ்ஜஸ் கோடை கொடுத்துட்டு சர்ச் பண்ணுவோம். இதுல போயிட்டு நம்ம கிளிக் பண்ணுவோம்.
இதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்படி நீங்க ஒவ்வொரு நாடுகள் வரையா இந்தியாவுடைய பாருங்க ட்ரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து என்னென்ன பொருள் 2014 இருந்து 2018 வரலாம் உலக அளவுல இவங்க வந்து எவ்வளவு இம்போர்ட் பண்ணிருக்காங்க, அதே அந்த நாடுகளுக்கு இந்தியா வந்து எவ்வளவு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்தியா மற்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய முதல் 25 ப்ராடக்டினுடைய சோர்ஸை வச்சு நம்ம இதுல தேடலாம். சைனாவில போயிட்டு நம்ம உதாரணம் செக் பண்ணுவோம், இங்க போயிட்டு எல்இடி டிவியினுடைய HS கோட இதுல கொடுப்போம், கொடுத்துட்டு சர்ச் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். போயிட்டு எல்இடி டிவின்னு கொடுங்க, 85 28 72 19 எல்இடி டிவியினுடைய HS கோடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல போயிட்டீங்கன்னா இந்த எல்இடி டிவியை நம்ம இந்த நாட்டில இருந்து இறக்குமதி செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்காக பார்க்க முடியும். ஃப்ரீலி இம்போர்ட்டபிள், அதாவது இந்த பொருளை சைனாவில இருந்து இம்போர்ட் பண்றது நம்ம நாடு எதுவும் தடை செய்யல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இம்போர்ட் பண்ண முடியும். நம்ம சைனால இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய எல்இடி டிவினுடைய GST எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இதுல போலாம். இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, டெலிவிஷன் செட் 32 இன்ச்சுக்கு வரையில் இருக்கக்கூடிய டிவிக்கு வந்து GST வந்து 18% அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இதுல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஃபாரின் பையரா இருக்கக்கூடிய தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டீடைல் கொடுத்துருக்காங்க, ரிசோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்க வந்து இந்த வலைதளத்தை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா தவறாமல் வந்தடையும். நன்றி, வணக்கம்.